Hi guys, welcome back to my channel Pudhiya Tamilan. So, in the video, we are going to talk about an interesting topic, a mysterious topic. That's why we are going to talk about Ananta Padmanabhan Swami Koyil. So, we are going to talk about Ananta Padmanabhan Swami. So, we are going to talk about Ananta Padmanabhan Swami. So, we are going to talk about who is the Panakara Swami. We are going to talk about Balaji Temple Tirupathi. But, we are going to talk about who is the Ananta Padmanabhan Swami. பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அவர் என்ன மிஸ்ட்ரி அங்க இருக்கு, ஏன் எல்லாரும் அங்க அந்த கோயில பார்த்து அவ்வளவு பேசுறாங்க, என்ன அங்க மிஸ்ட்ரி பிஹைண்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போற மாதிரி இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம கவர் பண்ண போறது அனந்த பத்மநாபன் சுவாமி கோயில், அதாவது திருவனந்தபுரத்துல அமைஞ்சிருக்க இந்த கோயிலை பத்தி தான். ஸோ இந்த கோயிலை பத்தி முதல்ல பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு, எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோயில் வந்து திருவனந்தபுரத்தில், கேரளால திருவனந்தபுரத்துல இந்த கோயில் இருக்கு. ஸோ வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th century. பட் ஆனால் 16th century தான் எக்ஸாக்டாக கட்டப்படுதுன்னா கிடையாது, அப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த கோயில் கட்டப்படுது, அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி அப்படியாவது டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட் படப்படாத ஹிஸ்ட்ரி அங்கேயே வந்து குறிப்பிடுறாங்க இந்த கோயில. ஸோ வந்து இந்த கோயிலை வந்து அப்போவே வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்பயோ இது வந்து ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்படுது, ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 16th century ஜஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் வீடியோவில் வந்து நிறைய போட்டோஸ் காமிப்பேன், வேர்ல்டு வார் ஒன்னு எல்லா வீடியோலையுமே போட்டோஸ் நிறைய காமிச்சிருவோம். பட் ஆனால் இந்த வீடியோக்கு மட்டும் நம்ம போட்டோ காமிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாருமே வந்து போட்டோ எடுக்கக்கூடாது. ஸோ வந்து அங்கே இருக்கிற போட்டோவும் வந்து ஃபேக் போட்டோஸ் தான். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ஒரே ஒரு அனந்த பத்மநாபன் சுவாமியோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ வந்து எப்போ இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது இவ்வளோ பழமையான கோயில், இது பணக்கார கோயில்னு சொல்ற எவ்வளோ ரூபா அங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 1 trillion இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 trillion எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியோட பாதி. ஸோ வந்து இந்தியன் எக்கனாமியோட பாதி வந்து அங்கே இருக்கு, அதாவது $1 trillion அங்கே அவ்வளோ ரூபா வந்து அங்கே இருக்கு. அது உலகத்திலே பணக்கார சுவாமினா இப்போ வந்து பத்மநாபன் சுவாமி தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்து எப்படி இவ்வளோ ரூபா கண்டுபிடிச்சாங்க, ஏன் இங்கே இவ்வளோ ரூபா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ சேரன் வந்து மலைநாடு குறிப்பிடுறது. ஸோ மலைநாடுனா கேரளா தான், கேரளா ஃபுல்லாகவே வந்து மலைநாடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல நூற்றாண்டுகள் முன்னாடி போகும்போது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த சவுத் எல்லாமே வந்து தென்னாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரே கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சேரன் சோழன் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வந்து பாண்டியர்களும் சோழர்களும் தமிழ்நாடையும் சேரன் வந்து நம்மளுக்கு கேரளாவையும் வந்து அவங்க ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த சேரன் தான் வந்து இங்கே நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு இந்த கோயிலுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியர்களும் நிறைய வந்து டொனேட் பண்ணிங்க, பாண்டியர்கள் சோழர்கள் இவங்க ரெண்டு பேருமே நிறைய வந்து இங்கே வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஸோ வந்து நிறைய விலை மதிப்பு தக்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து இருக்குது. நிறைய ரூபா மதிப்புள்ள நெக்லஸ் அப்படின்னு நிறைய டைமண்ட்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ எங்கே இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதை வந்து நம்ம பார்க்கணும். ABCDEF அப்படின்னு சொல்லி 6 கதவு வைக்கிறாங்க. ஸோ இந்த 6 கதவுகளை வந்து அவங்க திறக்காதது B மட்டும் தான். அது ஏன் நான் ஃபர்தராக போகும்போது சொல்கிறேன். பட் ஆனால் இந்த ACEF கதவெல்லாம் திறந்துறாங்க, பிஏ மட்டும் திறக்கல. பட் ஆனால் இந்த ACEF தான் திறக்கும் போது பல ரூபா வந்து அவங்க பல கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது அந்த அந்த இந்த பிஏ தவிர மற்ற கதை 3 கதவை திறந்ததுக்கே நமக்கு வந்து 1 trillion கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்போ ஏன் இந்த கதவை திறக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கதவை வந்து நாகபந்தம் உள்ள கதவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாகபந்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இடமா இந்த பி அந்த கதவை வந்து கருதப்படுது. ஸோ சின்ன கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அதாவது அந்த கதவை திறந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூட நம்பிக்கையா இல்லை உண்மையான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கு பதில் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க, அந்த கதவை திறந்தால் தான் வரும். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு 2010-11 பீரியடில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதவை திறக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அரச பரம்பரைக்கும் அங்கே கோயில் கமிட்டிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட கோயில் கமிட்டிக்கு சார்பாக அவங்க வந்து சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவெல்லாம் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரச பரம்பரை அந்த கதவெல்லாம் திறக்க வேண்டாம், நமக்கு பிரச்சனை தான் வரும் அந்த கதவை திறந்து, எதுக்கு வீணா நம்ம பிரச்சனையை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரச பரம்பரையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கதவை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிஏ தவிர ACEF எல்லாத்தையுமே திறக்க, எல்லாமே திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாத்தையும் திறந்துடுறாங்க, பிஏ தவிர அவங்க திறக்க முடியல. முதல்ல நம்ம ACEF எப்படி திறந்தாங்கன்னு பார்ப்போம். அவங்க உட்டன் டோர்ஸ் எல்லாம் வந்து உடச்சி
அங்க இருக்கிற உடன் டோஸ் உடைச்சா அவங்க உள்ள இருக்கிற எல்லா டைமண்ட்ஸ் கோல்டு நிறைய அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து அங்க வந்து அதை எடுத்துட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு 12 நாள் ஆயிருக்கு. டைமண்ட் ஒரு ரூம்ல இருக்க டைமண்ட் கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஆக்சுவலி 12 நாள் ஆயிருக்கு, 7 பேர் உள்ள இந்த கமிட்டியில. ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அங்க வந்து எவ்வளவு மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் அதுதான் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் தான் 1 ட்ரில்லியன், அதாவது அவங்களால கணக்கே இடம் இல்ல அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன், ஸோ இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டதுல 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருந்த இந்த ஏசிஇஎஃப் இந்த கதவை எல்லாத்தையுமே திறந்துடுறாங்க. பிஏ மட்டும் அவங்களால திறக்க முடியல. இந்த கதவை திறந்ததுக்கே நிறைய டைமண்ட்ஸ் அப்புறம் வந்து கோல்டு எல்லாம் அவங்க கிடைக்குது. ஸோ வந்து மற்ற கதவெல்லாம் உட்டை உடச்சு திறந்த மாதிரி பிஏலையும் உட்டை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அயன் ஷீல்டு மாதிரி இருக்கு. ஸோ வந்து மற்ற கதவோட இந்த கதவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த அயன் ஷீல்ட்ல வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு நாகம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வந்து நம்ம சாவியை போட்டு திறக்கிறதுக்கான ஹோலோ இல்லை எந்த அறிகுறியுமே அங்கே இல்லை. சாவியை போட்டு திறக்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப குழப்ப அடைஞ்சிடறாங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த 7 பேர் உள்ள கமிட்டி. இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மாடர்ன் டேல நிறைய பேர் நம்ம கேள்விப்படுவோம் சித்தர்கள் அப்படின்னு சொல்ல சேஜஸ் அவங்ககிட்ட போய் இவங்க போய் ஹெல்ப் கேட்கறாங்க. எப்படி இந்த கதவை திறக்கிறது, அங்கே வந்து நம்ம சாவியை போடுறதுக்கான ஹோலோ எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, எப்படி இந்த கதவை நம்ம திறக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கள் அவங்ககிட்ட தான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கருட புராணத்துல வர, அதாவது கருண புராணத்துல வர ஒரு ஒரு ஸ்டான்ஸா, ஒரு நாகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டான்ஸா, நான் ஏற்கனவே இந்த கதவை நாகபந்தத்தால கட்டுப்பட்டப்பட்ட கதவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நாகபந்த கதவை வந்து திறக்கிறதுக்கு கருட புராணத்துல இருக்கிற ஒரு நாகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டான்ஸாவை வந்து படிச்சா வந்து அந்த கதவை திறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸா அவங்க சித்தர்கள்லாம் அதை சொன்ன கேட்ட பிறகு இவங்க வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க இந்த ஸ்டான்ஸா படிச்சா போதாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஸ்டான்ஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து இவங்க நிறைய பேர் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பி கதவை திறக்கிறதுக்கு ரொம்பவே இன்சிஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல். அவங்க ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த பி கதவை எப்படியா திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம அரச பரம்பரை வந்து கதவை எக்கான் கொண்டு திறந்துடுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து 1903 வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரிட்டிஷர்ஸ் நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ஜென்ரல், பிரிட்டிஷ் ஜென்ரல் வந்து ஒருத்தர் போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணாரு. அப்போ வந்து ரெண்டு நாகம், அதாவது கோபுரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு நாக பாம்பு வந்து அவங்க ரெண்டு நாக பாம்பு வந்து அவரை கடிச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆனால் எக்காந்து கொண்டு அந்த கதவை திறந்துடுறாதீங்க, அதுக்குள்ள நிறைய பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். ஸோ வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க. ஸோ அந்த கதவை திறக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டான்ஸை வந்து பாட வைக்கிறாங்க. ஸோ பாட ஆரம்பிக்க அன்னைக்கே வந்து அந்த யார் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அந்த இண்டிவிஜுவல் வந்து இறந்துடுறாங்க. ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி திறக்கப்பட்ட மற்ற 3 கதவை திறந்தவங்க அந்த அது திறக்கிறதுக்கு முக்கியமாக அதாவது இனிஷியேட்டிவ் எடுப்பாங்கல்ல, இவங்க தான் நான் தான் இந்த கதவை திறக்க இனிஷியேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒருத்தர் வந்து இறந்துட்டார். ஸோ வந்து இந்த கதவை திறக்க முயற்சி செய்கிறவங்க எல்லாமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த கதவுமே எந்த கதவை திறக்கணுனாலும் அவங்க வந்து யார் அதை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மூட நம்பிக்கையாக தான் இருந்தது. பட் ஆனால் இந்த கதவை திறந்து அதாவது கதவை திறக்கிற முன்னாடி மூட நம்பிக்கையாக கருதப்பட்டது. பட் ஆனால் கதவை திறந்த பிறகு இது வந்து அந்த ரெண்டு பேர் இறந்த பிறகு இவங்க வந்து இது நம்பிக்கையாகவே மாறிடுச்சு. இந்த கதவை யார் திறக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்போ நிறைய பேர் வந்து அந்த கருட புராணத்தில் வர பாட்டெல்லாம் பாடுறாங்க. பட் ஆனால் அந்த கதவை வந்து திறக்கவே இல்லை. ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம், என்னடா பாட்டு பாடினா திறக்குமா, 21st century இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21st century மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க, அதாவது வைப்ரேஷன்ஸ் காசஸ் மோஷன். ஸோ வைப்ரேஷன் காசஸ் மோஷன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வைப்ரேஷன் நான் பேசல் கூட ஒரு வைப்ரேஷன் தான், அலைகள். ஸோ இந்த அலைகள் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை வச்சு அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிரகாரம், அதாவது நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இதுதான் உண்மை. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா, திறக்க முடியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் ஆனால் திறக்க முடியல. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரச பரம்பரை ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, தேவையில்லை இதை திறக்காதீங்க, நமக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இதை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்போ இந்த திறக்க ட்ரை பண்ணவங்க என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேக் பிளேஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பாம்பு சத்தம் வந்து ஃபர்ஸ்ட் பாம்பு வந்து ரெண்டு பாம்பு உசு உசுன்னு சத்தம் கேட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கடல் அலைகிற சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம இப்போ இந்த கதவை திறந்தோம்னா சுனாமி வந்து உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆனா வந்து இன்னொரு தரப்பு மக்கள் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அதாவது இது நம்ம ஏற்கனவே திறந்த கதவுல நிறைய டைமண்ட் கோல்டு எல்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து மேபி இங்க இந்த கதவுல வந்து இதுக்கெல்லாம் மேல வந்து மிஞ்சற அளவுக்கு பெரிய ஒரு சுவாமிக்கு பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு கோல்டு ஆர்னமெண்டோ இல்ல ஒரு டைமண்ட் கல்லோ வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பொய்யெல்லாம் சொல்லி இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா இந்த சத்தெல்லாம் கேட்டது வந்து அவங்க வந்து அது உண்மையா ரூமரா அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே இது தெரியாம ஒரு மிஸ்ட்ரியாவே இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஸோ அலெக்சாண்டரே வந்து இங்கே இந்த கோயிலுக்கு நிறைய ரூபா டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அலெக்சாண்டர் நெப்போலியன் போனபரேட் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த பீரியட்லேருந்தே இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்கும் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஸோ இந்த கதவெல்லாம் எப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் கதையை கேட்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க தனியாக எங்கேயாவது இருக்கும் போல, தனித்தனியாக ஆறு கதவு இருக்கும் போல, அந்த கதவை தான் இவங்க திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்க. பட் ஆனால் கிடையாது, இது நிறைய பேர் தெரியும். பட் ஆனால் இது கிடையாது. ஆக்சுவலி வந்து அந்த கதவு எங்கே இருக்குன்னா, கதவு எங்கே இருக்குன்னா அனந்த பத்மநாபன் சுவாமி வந்து அனந்த சயனத்தில் இருக்காருல்ல. ஸோ அவரோட போஸ்ட் நான் வந்து ஒரு கிளிப் கொடுக்குறேன், ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஸோ அவர் வந்து படுத்திருக்க அந்த இடத்து கீழே வந்து அங்கே வந்து ஆறு கதவு லைனாக வச்சுருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போவே அவங்களோட அறிவை யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த சுவாமி இருக்கிற அந்த அனந்த சயன போஸ்டில் இருக்கிற அந்த ஐடல் கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் டைமண்ட்ஸ் கோல்டெல்லாம் மட்டும் கச்சது அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் நிறைய கச்சது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அனந்த பத்மநாபன் சுவாமி ஃபுல்லாக கோல்டுலே ஆன ஒரு ஐடில் வந்து அந்த அறையிலலாம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரூமில் வந்து இதுவும் கிடைச்சிருக்கு. கோல்டு மட்டும் டைமண்ட் இல்லாமல் அனந்த பத்மநாபன் சுவாமி இருக்கிற ஒரு ஐடில், கோல்டுலே ஆன ஒரு ஐடில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதவை வந்து பிஏ மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே திறந்தது கிடையாது, திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அநேகமாக அது திறக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ திறக்கவும் கூடாது. மேபி நிறைய பேர் நம்புற மாதிரி மேபி உலகம் அழியலாம். பட் ஆனால் இதுக்கெல்லாம் பதில் வந்து அந்த கதவு தான். ஸோ அந்த கதவை திறந்தா வந்து பதில் கிடைக்கும். பட் ஆனால் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது முடிய இருக்கட்டும் அப்படிதான் அரச பரம்பரை சொல்கிறது. ஸோ வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவை வந்து ட்ரை பண்ண, அந்த கதவை எல்லா கதவையுமே திறக்க ட்ரை பண்ணவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே, அதனால் யாருமே அந்த பி கதவை வந்து திறக்க ட்ரையே பண்ணல இப்போ வந்து. ஸோ அதனால் வந்து இப்போ லேட்டர் பீரியடில் வந்து யாருமே இப்போ ரீசெண்டாக வந்து யாருமே திறக்க ட்ரை பண்ணல. ஸோ இப்போ இனிமேவும் அது மூடிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து இது மூடியே இருக்கட்டும், நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான அனந்த பத்மநாபன் சுவாமியை பற்றியும் அங்கே கோயிலில் இருக்கிற ரகசியங்களை பற்றியும் உங்களுக்கு நல்ல ப்ரீஃபான ஐடியா கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேரர்கள் தான் வந்து நம்ம சோழ பாண்டியர்கள் கொடுத்த எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பொக்கிஷமாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சேரர்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் இந்த வீடியோ எண்டில். அது மட்டும் இல்லாமல் நான் சண்டே தான் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கேன். சண்டே இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வீடியோ வந்தால் நாங்கள் சாட்டர்டே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ சண்டேலேருந்து டிலே ஆச்சுன்னா மேபி மண்டேக்குள்ளே போஸ்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த ரெண்டு நாளில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ சண்டே இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். ஸோ பாய் காய். ஸோ வேர்ல்டு வார் ஒன்னுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா வீடியோக்குமே லவ் அண்ட் சப்போர்ட் காமிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். பாய் காய்.